அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். வாங்கிய கடனை அடைக்க கால பைரவரை எப்படி வணங்க வேண்டும்? நமது ஆனந்த ஒளி சேனலில் பல தகவல்கள், பல பரிகாரங்கள் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாங்கிய கடனை அடைப்பதற்கு கிட்டத்தட்ட பலவிதமான பூஜைகள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சொல்லக்கூடிய பூஜை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு பூஜை, கால பைரவ பூஜை. இந்த பூஜையை 21 வாரங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான அத்துணை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கிறேன் அன்பான சிவசொந்தங்களே, இறை வழிபாடு என்பது வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருமே ஒழிய வேறு எதையும் செய்யாது. அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த வாய்ப்புகளை வெற்றி வாய்ப்புகளாக மாற்றும். இதெல்லாம் இறை வழிபாடு செய்யும், ஆனால் உழைப்பு நீங்கள் தான் பண்ணணும். வாய்ப்பை சரியாக நீங்கள் தான் பயன்படுத்தணும் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி. எனவே இறை வழிபாடு செய்து கொண்டு எந்த விதமான காரியமும் செய்யாமல் சும்மா இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. எனவே தான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறோம். இறை வழிபாடு என்பது உங்களுக்கு வாய்ப்புகளை தேடித்தரும். அந்த வாய்ப்புகளை தக்க வைத்து கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடியதை 21 வாரங்கள் செய்யணும். எப்போ செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால நேரம் எப்போ வருதுன்னு பாருங்கள். உங்கள் தினசரி நாட்காட்டியில் ராகு காலம் எப்போ வருதுங்கிறத தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்படி ராகு காலம் எப்போ வருதுன்னு பார்த்து அந்த ராகு கால நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் 27 மிளகுகளை கொண்டு சிகப்பு துணியால் ஒரு சிறு மூட்டையாக கட்டுங்க. 27 மிளகுகளை சிகப்பு துணி கொண்டு, வெள்ளை நூல் பயன்படுத்தி சிகப்பு துணியை கொண்டு சின்ன மூட்டையாக கட்டி ஒரு மண்விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் வடக்கு திசை பார்த்து எரிய வேண்டும். இந்த தீபம் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் எரிந்தால் போதுமானது. அந்த தீபத்தை ஏற்றிய பிறகு அந்த தீபத்தின் முன்பாக நின்றோ அமர்ந்தோ மனதார உங்களது பிரார்த்தனை வைங்க. என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனதால் உங்களது பிரார்த்தனையை வைத்து அந்த தீபத்தை தொட்டு வணங்குங்கள். இவ்வாறு 21 வாரங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி நீங்கள் காலபைரவரை வணங்கினா போதுமானது. நீங்கள் பெரியதாக வேறு எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை. காலபைரவரை நினைத்து தீபத்தை வணங்கினா போதும், நிச்சயமாக கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிந்தால் போதுமானது. அதன் பிறகு அந்த மிளகு மூட்டையை எடுத்து அதை தூளாக்கி சாம்பிராணியோடு போட்டுக்கலாம், அல்லது அதை அப்புறப்படுத்தினா அப்புறப்படுத்திக்கலாம். அதில் எந்த கணக்கும் கிடையாது. அந்த எண்ணெயை மற்ற தீபங்கள் ஏற்றுவதற்கு பயன்படுத்தலாம், எந்த கணக்கும் கிடையாது. திரியை மட்டும் அப்புறப்படுத்திடுங்க, சரிங்களா? இவ்வாறு 21 வாரங்கள் செய்து கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இது போன்ற நிறைய வழிபாடுகள் இனிவரும் நாட்களில் உங்களுக்கு சொல்லப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்பானவங்களே, இப்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க, ராகு கால நேரம் அப்படிங்கிறத தினசரி நாட்காட்டியில் பாருங்கன்னு. நம்ம ஆனந்தோலி ஆர்கட்டில் 2023 வருடம் ஒவ்வொரு நாளுமே அன்றைய நாளுடைய ராகு காலம், நல்ல நேரம், யமகண்டம், அன்றைய நாளின் ராசி பலன், அன்றைய நாள் காலை மந்திரம், மாலை மந்திரம், இப்படி எல்லாத்தையுமே ஒரு குரூப் மாதிரி, அதாவது வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி தினமொரு மந்திரம் 2023 அப்படிங்கிற தலைப்பில் தினம் தினம் உங்களுக்கு வழங்கப் போகின்றோம். இந்த குழுவுக்கு சேவை கட்டணம் உண்டு. தினம் ஒரு மந்திரம் 2023. இந்த வாட்ஸ்அப் குழு வருடம் முழுவதும் செயல்படும். 2023 வருஷம் ஒரு வருஷம் முழுசும் செயல்படும். 1 தேதியிலேருந்து கடைசி நாள் வரைக்கும், வருடத்தின் கடைசி நாள் வரைக்கும் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் மந்திர குபேர விளக்கு, அற்புதமான மந்திர குபேர விளக்கு அன்பு பரிசாக வழங்கப்படும். அந்த குழு பற்றிய விளக்கம் ஏற்கனவே நம்ம சேனலில் விரிவாக சொல்லியிருக்கேன். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. கேட்டு குழுவில் இணைய விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 தொடர்பு கொண்டு சேவை கட்டணத்தை செலுத்தி குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.